ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோடு 179 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நெஜி, லீ அண்ட் டென்டென் மூணு பேருமே நருட்டோ அண்ட் சுமரு ஃபார்வர்ட் பண்ணி வருவாங்க. நருட்டோ அந்த ஸ்டாரை திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். மெயினாக பறந்து போனான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது லீ வந்துட்டு அதை பார்த்தேன்னு சொல்லி கேட்பான். ஆமான்பா, என்னடா பறக்கிற ஷினோபி, அதை பற்றிலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையேன்பா டென்டென். நெஜி அவனோட பியாக்குகானை யூஸ் பண்ணி பார்ப்பான். அவன் நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டான், ஆனால் நருட்டோ சொன்ன மாதிரி அவன் பறந்தான் போகிறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லவுமே, எப்படா ஒரு ஷினோபி அந்த சக்கராவை யூஸ் பண்ணி பறக்க முடியும் மனுஷன் அந்த வகையில தான் இவங்க வில்லேஜுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மேல லைட்டா வந்துட்டே இருந்திருக்கும். சீசனே 10 வருஷமா இந்த ஒரு ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணதே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தேர்ட் ஹோஷிக்காகவே தான் அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாரு. மெயினா அது ஒரு ஃபர்பிடன் ட்ரைனிங்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் சுனாடே அண்ட் சீசனே வந்து பேசிக்குவாங்க. இதை ஏன் வந்து ஒரு ஃபர்பிடன் ட்ரைனிங்கா மாத்துறோம் அப்படின்னு கேட்கும் போது ஏகப்பட்ட ரூமர்ஸ் பரவிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க சுனாடே. ரூமர்ஸா என்னன்னு சொல்லி கேட்கும் போது எந்த ஷினோபிலாம் இந்த ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்களோ அவங்க செத்துருவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. சீசனே எப்படின்னு கேட்கும் போது அந்த ஒரு அன்னோன் ஸ்டார் தானே, ஒரு விண்கல் தானே, சோ அந்த ஒரு பவரை வந்து கன்சியூம் பண்ணும் போது சில உடம்புக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸா ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஸ்டார் வில்லேஜ்ல இந்த மாதிரி அந்த ஸ்டாரை வந்து திருடிட்டு போயிட்டாங்க விஷயத்த டெபுட்டி யோஷிகாகே கிட்ட சொல்லும் போது செம காண்டாவாப்ல நருட்டோ வந்துட்டு அவன் சேம் நீங்க யூஸ் பண்ற அதே நிஞ்சாட்ட தான் யூஸ் பண்ணா, அவனோட பவர்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது லீ வந்துட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்னு சொல்லி கேட்பான். அந்த ஒரு சக்கராவை யூஸ் பண்ணி அவன் மான்ஸ்டர்ஸ் வர வைக்கிறான், விங்ஸ் வர வைக்கிறான். இவனடா இவ்வளவு இறக்கமில்லாதவனோட
கரெக்டாவே நடந்துக்கிறான் அப்படின்பா நருட்டோ. அதுக்கப்புறம் அந்த பிளேஸுக்கு போய் கதவை தட்டுவான், யாருமே இல்லாத மாதிரியே ஃபீலிங் இருக்கும். கதவை நீக்கிட்டு உள்ள போய் பார்த்தா ஒரே ஒருத்தன் படுத்துட்டு இருப்பான். நருட்டோவை மேல இருந்து அட்டாக் பண்ணுவாங்க. மிசுரா இருந்துட்டு அவன் ஒன்னும் நம்மளோட எனிமி மாதிரி தெரியலன்னு சொல்லுவான். ஹோக்குட்டோ வந்துட்டு பாத்துட்டு இருக்கும் போது நருட்டோ அவளை புடிச்சு கீழே தள்ளி விட்டுருவான். எனது ஒரு பொண்ணு அப்படின்னு தான் பாப்பான். சரி நீ யாரு அப்படின்னு சொல்லி கேப்பா. நான் லீஃப் வில்லேஜ் சேர்ந்த நருட்டோ உசுமாக்கி, உங்களோட அந்த ஸ்டாரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்பா. ரொம்ப மோசமா நடந்துகிட்டதுக்கு சாரி கேப்பா. நருட்டோ வந்துட்டு அவன் கையில கொண்டு வந்த அந்த ஜெல்லி பீன் எங்கேன்னு பார்க்கும் போது ஹோக்குட்டோட பின்னாடி ஒட்டிட்டு இருக்கும். ஆக்கா ஹோஷி ரெண்டு வியர்ட் பர்சனோட பேசிட்டு இருப்பான். மெயின் அந்த ஸ்டார் திருடிட்டு போனது அவனே தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா சீஷோ அண்ட் யோட்டோகா அப்படிங்கிறவங்க தான் நிப்பானுங்க. அந்த மொட்டை தலையும் பேர் தான் யோட்டோகா. நீங்க சொல்ற அந்த பர்சன் தான் அந்த ஸ்டாரை எடுத்துட்டு போயிருந்தா கண்டிப்பா அவங்கள எங்களால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களோட வீக்னஸ் தான் நம்ம கையிலேயே இருக்கு அப்படின்ட்டு ஆக்கா ஹோஷி சிரிப்பான். சீஷோ அண்ட் யோட்டோகா வந்து கிளம்பி போகும்போது பாத்தீங்கன்னா முதல்ல நம்மள சுத்தி இருக்க அந்த ஈக்கலை அடிச்சு தோத்துவோம் அப்படின்பா. நருட்டோ சைட் சீன் ஜம்ப் ஆகும். ஹோக்குட்டோ சாரி கேட்டுட்டு தன்னை தானே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவா. மெயினா இவ்வளவு கேர்லெஸ்ஸா நடந்துகிட்டதுக்கு மன்னிப்பு கேட்பா. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, இதை எடுத்து சாப்பிடு அப்படின்பா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹோக்குட்டோவுக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிடும். நருட்டோ மற்ற பெட்ஸ் எல்லாம் எம்டி ஆகிறத பார்த்துட்டு மற்றவங்கள எங்கன்னு சொல்லி கேட்கும் போது திருடருக்கு வந்த அந்த பர்சன் எங்களை தூங்க வச்சுட்டு மட்டும் தான் போனா எந்த ஒரு ஹர்ட்டுமே பண்ணல அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. மீசுரா இரும்பிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அவன் பக்கத்தால போவான். நருட்டோ இவன் தான் என்ன அப்பளைய காப்பாத்தினது அப்படின்பா. ஹோக்குட்டோ வந்து கழுத்து பிடிச்சி தூக்கி இருக்கும் போது அவன் எனிமி மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை தான் காப்பாத்தினதுன்னு சொல்றான் நருட்டோ. உனக்கு ஏதாவது பிரச்சனையும் கேட்கும் போது ஒன்னும் இல்லைன்பா, அந்த ஸ்டார் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டனால தான் இந்த ஒரு ப்ராப்ளம்னு ஹோக்குட்டோ சொல்லும் போது இதை பத்தில வெளியாளுகிட்ட நீ பேசக்கூடாது அப்படின்பா. ஹோக்குட்டோ தண்ணி கொடுத்துட்டே சாரி கேப்பா. நருட்டோ வந்துட்டு என்னடா இந்த வில்லேஜ் சேர்ந்த எல்லாருமே இப்படி இறக்கம் இல்லாமே இருக்கீங்களா அப்படின்பா. குறிப்பா அந்த சூமர் அப்படின்பா. இந்த இன்கன்வீனியன்டா இருக்க எல்லா விஷயத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டு சூமர் வந்து இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்ததே சூமருவோட அப்பா அம்மா தான். வெளி வில்லேஜ சேர்ந்த பீப்புள்ஸ் அதை திருடுறதுக்கு ட்ரை பண்ணும் போது தான் அவங்க அப்பா அம்மாவும் செத்துருப்பாங்க. அதனால தான் அவன் அப்படி இருக்கான்னு சொல்லும் போது ஓ எனக்கு புரியுது அப்படின்பா. சரி இப்போ சூமரும் மற்றவங்களும் எங்க இருப்பாங்கன்னு சொல்லி ஹோக்குட்டோ கிட்ட கேட்பான். அவங்க எல்லாரும் ஸ்டாரை தேடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறக்குள்ள பாத்தீங்கன்னா நருட்டோ அந்த இடத்துல இருக்க மாட்டான். நருட்டோ அவங்கள தேடி போவான். லீ அப்புறம் டென்டன் பாத்தீங்கன்னா அவங்கள வேவு பார்த்துட்டு இருக்காங்களையா. அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம அவங்களை அட்டாக் பண்ணலான்பா. லீ டே அவங்களை ஃபாலோ தாண்டா பண்ணணும், அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு டென்டன் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பேசி பேசி தான் புரிய வச்சிருப்பா. அவங்களை ஃபாலோ பண்றதாண்டா நம்ம மிஷினே, அவங்களை ஃபாலோ பண்ற வேலையை எங்கிட்ட விட்டு என்ன நீ ஃபாலோ பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி டென்டன் சொல்லி அப்படி அவனை கூட்டிட்டு போவா. சீஷோ அண்ட் யோட்டோகாவை பாத்தீங்கன்னா ஒரு பக்கெட்டை வந்து கவுத்துற மாதிரியான ஒரு பாக்ஸ் குள்ளதான் இருந்துட்டு அவனங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா லீ இருந்துட்டு தொடர்ந்து பேசிட்டே வருவான். அவன் தொல்லையே தான் தாங்கவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டாப் ஆயிருவானுங்க. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்களோன்ட்டு ரொம்ப பயப்படுவா. பாத்தீங்கன்னா அவனுக்கு வாட்டுக்கு முன்னாடி போவானு. ரைட் சைட் திரும்பி போவாங்க. அதே டைரக்ஷனுக்கு இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது அவங்க திடீர்னு பார்த்தா வேனிஷ் ஆயிருவாங்க. ஒருவேளை நம்ம வந்ததை நோட்டீஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ட்டு பாக்குறக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷுரிகன்ஸ் அட்டாக் பண்ணும். அதை பாத்தீங்கன்னா டென்டன் அவளோட டூலை யூஸ் பண்ணி தடுப்பா. லீ அந்த பக்கெட்டை யூஸ் பண்ணி தடுப்பான். லீ அண்ட் டென்டன் மன்னிப்பு கேட்டு நாங்க வந்து உங்களோட எனிமீஸ் கிடையாதுன்னு சொல்லி புரிய வைப்பாங்க. அந்த பாயிண்ட்ல எங்களை எதுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னு கேட்கும் போது எங்களுக்கு எந்த ஒரு லீடுமே இல்லை அதனாலதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஸ்டாரை காப்பாத்திக்கிற வேலையை நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க முதல்ல எங்க வழியில குறுக்கள வராதீங்கன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. நிஜி சொன்ன மாதிரி இவங்க பண்றதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் சஸ்பீஷியஸா தான் இருக்கு அப்படின்னு லீ அண்ட் டென்டன் ரெண்டு பேருமே கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சூமர் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ணி போகும்போது அவங்க அந்த ஸ்டார் ட்ரைனிங் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கைகளை கோத்துக்கிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களே அந்த ஸ்டார் சக்ராக்காக. அந்த விஷயத்தை இங்க பண்ணும் போது அந்த ஸ்டார் எங்க இருக்குங்கிற டைரக்ஷனை காட்டுற மாதிரி தான் அந்த ஒரு சக்ரான்கிறது போகும். அதை யூஸ் பண்ணி தான் நீ அங்கதான் இருக்கியாடா அப்படின்ட்டு சேஸ் பண்ணி போவாங்க. அந்த ஒரு தீஃபை பாத்தீங்கன்னா சக்ரா த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி புடிச்சிருவாங்க. அந்த ஒரு ஸ்டார் எங்ககிட்ட திருப்பி கொடுத்துரு, அதான் எங்களோட வாழ்க்கை அப்படின்மா சூமரு. நெஜி அவன் பியாக்குகானை யூஸ் பண்ணி பாத்துட்டு இருக்கும் போது நருட்டோ அந்த இடத்துக்கு வந்துட்டு சூமரு பாத்தியன்னு சொல்லி கேப்பான். அந்த வேலையை உங்ககிட்ட தானே கொடுத்தேன் அப்படின்பா. கொடுத்ததான் ரைட்டு. சூமரு அவனோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த தீஃபை தேடுறதுக்கு போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். நெஜி பாத்தீங்கன்னா அவனோட பியாக்குகானை இன்னும் டீப்பா யூஸ் பண்ணி பார்க்கும் போது வேலி ஆஃப் டெத்ல இருந்து ஏகப்பட்ட சக்கரோட ஃபுளோங்கிறது இருக்கும். அவன் திரும்ப வந்துட்டானா அப்படின்பா நருட்டோ. ரெண்டு பேருமே அந்த இடத்த நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த திருடனை கட்டி போட்டிருந்த அந்த சக்ரா த்ரெட்ஸ்ங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதுவே டிசப்பியர் ஆகும். சூமரு அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துருவாங்க. சூமரு கிட்ட போவான். இந்த இடத்துல கூட சூமரு வந்துட்டு அந்த ஸ்டார் எங்ககிட்ட திருப்பி கொடுத்துருன்னே கேட்டுருப்பான். அட்டாக் பண்ற மாதிரி வருவான். இந்த பாயிண்ட்ல நருட்டோ அண்ட் நெஜி பாத்தீங்கன்னா அவங்களோட ஷுரிகன்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. அந்த திருடன் நிஞ்சா ஆர்ட் குஜாக்குவை யூஸ் பண்ணி அந்த ஷுரிகன்ஸ் எல்லாத்தையுமே ரப்பல் பண்ணி விட்டுருவான். சூமருவை தூக்கிடுவான். அவ்வளவு ஈஸியா அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு விட மாட்டோம்ன்ட்டு நருட்டோ நெஜியும் ஓடி வரக்குள்ள அவன் எஸ்கேப் ஆயிருவான். நெஜி எவ்வளவு தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் நருட்டோ வந்துட்டு என்ன விடு நான் போகணும்ட்டே கத்திக்கிட்டே கிடப்பான். இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாய்சனஸ் கேஸால ஃபில் பண்ணப்பட்டிருக்கா, என்ன போகணுமான்னு சொல்லி கேட்கவும் தான் நருட்டோ வந்துட்டு அமைதியாகும். நீ சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு அப்படின்ட்டு பார்த்தா நெஜி பாத்தீங்கன்னா அவனோட கர்ச்சீஃபை யூஸ் பண்ணி மூக்க பொத்திட்டு இருப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம மாஸ்க் இல்லாம இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா
செத்துருவோம்டா அப்படின்பா. அவனை பிடிச்சிருக்க வேண்டியது அப்படின்பா நருட்டோ. ஓ அவன் தான் இந்த ஒரு ஸ்டார் தேடிட்டு போன இந்த ஷினோபியா அப்படின்ட்டு நெஜி கேப்பான். ஆமான்பா நருட்டோ. அவங்கிட்டதான் ஆல்ரெடி ஸ்டார் இருக்காச்சு, அப்புறம் எதுக்கு சூமரவ தூக்கிட்டு போனா அப்படின்பா நெஜி. ஒருவேளை இதுக்கு அதுக்கும் கனெக்ஷன் இருக்குமோன்ட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்டாரை ஒருத்தன் டார்கெட் பண்ண அப்படிங்க விஷயத்த சொல்லுவான். கரெக்டா 10 வருஷத்துக்கு முன்னாடி சூமரவோட பேரண்ட்ஸ் வந்து கொல்லப்பட்டதே இந்த ஸ்டாரை ப்ரொடெக்ட் பண்ண போய் தான் அப்படின்பான் நருட்டோ. இதை கேட்டோன்னா நெஜி ரொம்ப ஷாக் ஆகும். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.